Dear Appa and Amma, this is my time to give you back. Ananya's Nana Nani Homes, a paradise for senior citizens. தமிழக பாஜக தென் சென்னை லோக்சபா தொகுதியை தங்களுக்கு வெற்றி வாய்ப்புள்ள தொகுதியாக பார்க்கிறது இந்திய கூட்டணி வேட்பாளராக மக்கள் நீதி மய்யம் கட்சியின் தலைவர் கமல் போட்டியிடுவார் என்ற எதிர்பார்ப்பு கட்சியில் எழுந்துள்ளது அப்படி கமல் போட்டியிடும் பட்சத்தில் பாஜக சார்பில் நட்சத்திர வேட்பாளரை களம் இறக்கவும் ஆலோசித்துள்ளது தென்சென்னை தொகுதியில் பாஜக மாநில நிர்வாகிகள் டாக்டர் மைத்ரேயன் நாராயணன் திருப்பதி நடிகை குஷ்பு உள்ளிட்டோர் மத்தியில் போட்டி உருவாகியுள்ளது இந்த தொகுதியின் மேலிட பொறுப்பாளராக கருண் நாகராஜனும் இணை பொறுப்பாளராக கராத்தே தியாகராஜனும் நியமிக்கப்பட்டுள்ளனர் கடந்த சட்டசபை தேர்தலில் குஷ்பு ஆயிரம் விளக்கு தொகுதியில் போட்டியிட்டு தோல்வியடைந்தார் இப்போது அவர் தேசிய மகளிர் ஆணைய உறுப்பினராக உள்ளார் தென்சென்னையில் கமல் போட்டியிட்டால் அவரை எதிர்த்து குஷ்பு போட்டியிடுவாரா என்பதும் கேள்விக்குறியாக உள்ளது இந்த சூழலில் மத்திய அமைச்சர் எல் முருகன் டெல்லியில் உள்ள தன் வீட்டில் ஞாயிறன்று பொங்கல் விழா கொண்டாடினார் பிரதமர் மோடி மத்திய அமைச்சர்கள் அண்ணாமலை உள்ளிட்ட பாஜக முக்கிய நிர்வாகிகள் பங்கேற்ற விழாவில் நடிகை மீனாவும் பங்கேற்றார் இவர் தென்சென்னை தொகுதியில் அடங்கிய சைதாப்பேட்டை ஸ்ரீநகர் காலனியில் வசிக்கிறார் அவரை பாஜகவில் இணைத்து அந்த தொகுதியின் வேட்பாளராக டெல்லி மேரிடம் காய் நகர்த்துகிறதா என்ற கேள்வியும் அக்கட்சியில் எழுந்துள்ளது இதுகுறித்து மீனாவின் தாயார் ராஜமல்லிகாவிடம் கேட்டபோது பொங்கல் விழா என்பதால் மீனா பங்கேற்றார் அவர் கட்சியில் சேருவாரா என்பது எனக்கு தெரியாது கட்சியில் சேரும் எண்ணத்தில் பொங்கல் விழாவில் மீனா பங்கேற்கவில்லை அதோடு கட்சியில் சேரும் முடிவை மீனா தான் எடுக்க வேண்டும் எனவும் கூறினார்